ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எங்கள் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் ப்ரோக்ராமில் வெண்பொங்கல் பார்க்க போகிறோம். அதுவும் எதில் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் அரிசியில் வெண்பொங்கல் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ஹோட்டலில் இருக்கணும் கிறிஸ்பியான வெண்பொங்கல். இதுக்கு தேவையான பொருள் முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், மிளகு பொடி. மிளகு பொடி நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, எங்கள் வீட்டில் குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா மிளகு சாப்பிட்றதே இல்லை, எடுத்து கீழே ஓரமாக வச்சுருவாங்க. ஸோ மிளகு வந்து மிளகு தூளை போட்டோம்னா உடம்புக்கு சத்து தானே, அது கண்டி தான். அது போக இஞ்சி, மல்லி, பூண்டு, கருவேப்பிள்ளை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பாசி பருப்பு வந்து இவ்வளோ ஒரு சின்ன உலக்கு இருக்குது, அந்த உலக்கு சைஸுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அந்த பாசி பருப்பு வாட போகிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்து அந்த பச்சை வாடை அதில் இருக்காது. ஸோ அது கண்டி தான் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாடை போகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ வறுத்தாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷனோட பச்சரிசி, நான் அந்த உலக்கை எந்த உலக்கையில் வந்து பருப்பு எடுத்துருக்கேனோ அதே இதில் 3 மடங்கு அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வறுத்த பாசி பருப்பையும் அரிசியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அலசிடலாம். தண்ணி கலைஞ்சிடலாம். இது வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சிருங்க. அப்படி அரிசி நீங்கள் கழனி பிசைகிற மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா கழனி பிசைஞ்சிருங்க. அப்போ தான் அதில் இன்கேஸ் ஏதாவது அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுபோக அந்த இதில் ஏதாவது தூசி ஏதாவது இருந்துச்சுனாலும் போயிடும். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் நல்லா அதை நல்லா ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தண்ணியோடு நல்லா போட்டு பருப்பையும் சரி அரிசியும் சரி நல்லா கழனி பிசைஞ்சு வாஷ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வந்துட்டு குக்கர் வச்சாச்சு. ஒரு 3 ஸ்பூன் நெய் அதில் விட்டுறலாம். 3 ஸ்பூன் நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். நெய் வேணோடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே, இப்போ சட்டி சூடாகிடுச்சு. இப்போ நான் வச்சுருக்க மிளகு முதல்ல போடுறேன். ஸோ மிளகு நல்லா கொஞ்சம் கொதிக்குதான்னு பார்ப்போம். வெடிக்கட்டும், நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டாச்சு. ஓகே, இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டுமே. இப்போது இது கூட சேர்த்து நம்ம வச்சுருந்த மிளகாய், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு மிளகா போட்டாச்சு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டாச்சு, வெள்ளைப்பூண்டு போட்டாச்சு, மல்லித்தூள் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எல்லாமே நல்லா வறுபடணும். அதுக்கு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த கருவேப்பிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருள ஆரம்பிச்சிடும். ஸோ போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெப்பர் பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறையா பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க வந்து மிளகு சாப்பிட்ற மிளகு தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. மிளகு இஞ்சிலாம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்க யாருமே மிளகு சாப்பிட்றதில்ல எங்கள் வீட்டில். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மிளகு பொடியாகவும் போட்டுட்டோம் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 டம்ளர் வந்து 3 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பாசி பருப்பு போட்டிருக்கோம். இதுக்கு வந்து டபுள் தான் தண்ணி நம்ம ஊற்றணும். கிட்டத்தட்ட அந்த உலக்கு சைஸுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 7 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் பாலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெண்பொங்கல் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு குறைவான வெண்பொங்கல் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் ஒரு வெண்பொங்கல் கிடைக்கும். இது கூட தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நல்லா தண்ணி கொதிக்கிறான்னு வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கலைஞ்சி பசைஞ்சு வச்சுருக்கிற அரிசி, வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியும் பாசி பருப்பையும் நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம அரிசி பாசி பருப்பை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், நல்லா பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அரிசி, பாசி பருப்பு, அந்த மிளகு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டுடலாம். குக்கர் மூடியை போட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விசில் வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம் என்ன ஆகுனா அந்த ஹீட்லேயே வந்து நல்லா பாயில் ஆகிடும். ஸோ அடுத்தது விசில் போனதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து நெய், ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா வெண்பொங்கல் முந்திரி பருப்பு இல்லாமல் குட்டி பசங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ
பாருங்கள் நல்லா முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனிஷாக பொரிஞ்சிருச்சு. நல்லா நெய் விட்டனால கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்காக நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவங்க நல்லா சாப்பிட்றதுக்காக தான். ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக அந்த முந்திரி பருப்புங்களா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு நெய்யில் போட்டு வறுத்தோடனே. கூட வந்து பெருங்காயமும் சேர்த்துருக்கோம், ஆனால் நல்லா வாசம் கொடுக்கும் நல்ல பெருங்காயம் பார்த்தீங்கன்னா. ஓகே விசில் போயிடுச்சு பாருங்கள். அப்படியே மிளகு அந்த ஹோட்டலில் இருக்க மாதிரி வெண்பொங்கல் அப்படி பார்த்தாலே ரொம்ப ஒரு எம்மி டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே நம்ம வச்சு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. முந்திரி பருப்பு வித்து பெருங்காயமோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே உள்ளே போட்டாச்சு. இப்போ நல்ல ஒரு கிளறி கிளறி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும். ஓகே எங்கம்மா பாருங்கள் அப்படியே இப்படி எப்படியும் போட்டு வச்சு பந்தாடுறாங்க அந்த வெண்பொங்கலையே. ஓகே இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ செஞ்சு பாருங்கள், உங்களை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷனை கமெண்ட்டில் போடுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பைக் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் எங்கள் அம்மா வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபைனல் டச்சில் நான் ஃபேஸ் பார்க்க போகிறேன்னு சொன்னேன். அண்ட் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானே உனக்கு ஃபோட்டோ பிடிக்கிறேன்டாண்ணா. ஸோ மொதல் எங்கள் அம்மா வீடியோ எடுத்ததுன்னா அது இந்த ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக வெண்பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து உங்களை டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம சூடாக ஹாட்டாக இருக்குது. அப்படியே ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்லா நெய்யாக முந்திரி இருப்பா கேஷ்யூவாக ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சூடாட்டம். தேங்க்யூ.